இப்படி சாப்பிட்டு இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு நான் ஏதோ சீன் போடுற மாதிரி இருக்கலாம். யூஸ்வலி இப்படி எடுத்து நக்கிற ஆள் தான், பட் இன்றைக்கி தான் போய் நெய்ஸ்லாம் பண்ணிட்டு வந்தேன்னா. பிளெயின் பிளாக் பிளவுஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சாரி எடுத்துகிட்டு வந்திருக்கா இஷ்யூ. ஃபர்ஸ்ட் நாங்கள் பிளான் பண்ணியிருந்த சாரி எனக்கு ஹைட் வந்து பத்தலை, ஸோ அதனால் லாஸ்ட் மினிட்ல போய் மம்மியோட கபர்ட்லேருந்து ஒரு பிளாக் சாரி வந்து பிக் பண்ணி அப்படியே வந்து ஷூட்டு கிளம்பியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோ பார்த்துருப்பீங்க, நெயில் சலூன் மார்னிங் போயிட்டு வந்தோம். இப்போ வந்து ஈவினிங் சும்மா போயிட்டு வெளியெல்லாம் சுற்றிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் வந்திருக்கா, அவளோட அப்படியே நாங்கள் கிளம்பினோம். சரி, அதையும் உங்களோட இன்னும் சேலம் வந்ததுலேருந்து கேஷுவல் வ்ளாக் எதுவும் பண்ணல இல்லையா? இன்றைக்கி வந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், அப்புறம் ஷாப்பிங் அண்ட் முடிஞ்ச தட்டுவடை செட்டு கூட சாப்பிட்லான்னு இருக்கோம் இஷ்யூ. அவளுக்கு இப்போ தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் நான். ஸோ இதெல்லாம் பிளானில் வச்சுருக்கோம், எவ்வளோ தூரம் எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு தெரியாது, பட் வாங்க அப்படியே சும்மா ஜாலியாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பாக பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே கோரிமேட் பக்கத்தில் பச்சையம்மன் தேட்டர் இருக்குது, அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே எண்டில் வந்து பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. ஸோ ஐஷு சொன்னால் இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ஆக்சுவலாக ஒரு கொலாப் ஷூட்டுக்காக பிளான் பண்ணிருக்கோம். ஐஷு வந்து சப்தா புட்டிக் அப்படின்னு சொல்லி ஃபேர்லன்ஸில் ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட வந்து நான் கொலாப் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிருந்தோமா, சரி எங்கே வந்து ஷூட் பண்ணலாம், கோயில் மாதிரி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் சூப்பராக இருக்கும்னா. அதே மாதிரி வந்தோடனே பார்த்தா சூப்பராக இருக்குது, நல்ல பெரிய ஓப்பன் கோயிலாக இருக்குது, பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேட்போம், இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலாமா அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ போயிட்டு கேட்டுட்டு அப்படியே ஒரு சாமி கும்பிட்டுட்டு ஒரு வந்துருச்சுருவோம். சாமி கும்பிட்டுட்டு வந்தோம், கோயில் சூப்பராக இருக்குது, அமைதியாக செம்ம சூப்பராக இருக்குது. வெளியே வந்தோடனே பார்த்தா அவர் பிரசாதம் வாங்கிக்கோங்க வாங்க அப்படின்னாரு. அடடா, சின்னதுலாம் நம்ம கோயிலுக்கே பிரசாதத்துக்கு தான் போயிட்டுருந்தோம். பிரசாதம்னு பார்த்தா சுட சுட கேசரி கொடுத்தாரு. இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு நான் ஏதோ சீன் போடுற மாதிரி இருக்கலாம். யூஸ்வலி இப்படி எடுத்து நக்கிற ஆள் தான், பட் இன்றைக்கி தான் போய் நெய்ஸ்லாம் பண்ணிட்டு வந்தேன்னா. ஸோ அதனால் கொஞ்ச நாள் பாதுகாப்போம் அப்படின்றதுக்காக நானே டிப்பை கழித்து ஸ்பூன் ஆக்கி சாப்பிட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து போத்தீஸ் போனோம், ஒரு பிளெயின் பிளாக் பிளவுஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு சாரி எடுத்துகிட்டு வந்திருக்கா இஷ்யூ. பட் அங்கே வந்து இல்லை, பிளெயினே இல்லை. அப்புறம் தான் எனக்கு டக்கன் ஸ்ட்ரைக் ஆச்சு, லாஸ்ட் டைம் சோச்சில் வாங்கினோமே, ஸோ அங்கே வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரிலையன்ஸ் மாலுக்கு வந்திருக்கோம். இங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும் வாங்க. சோச்சில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு பிளெயின் பிளாக் ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் வாங்கினோம். அப்புறம் அங்கே இருந்து அதுக்கப்புறமா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் போயிட்டு வான்க்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பிளெயின் பிளாக் சாரியும் தேடிட்டு இருந்தேன், பட் கிடைக்கல. குயிக்காக அங்கேருந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்லேயும் ஒரு ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா இன்றைக்கி நைட் வந்து அப்பா அம்மா அத்தை மாமாலாம் ஜெயிலர் மூவி போகிறாங்க. ஸோ அதனால் போய் வானை பிக் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. யூஸ்வலாகவே சன்ரைஸ் அண்ட் சன்செட் டைமில் வந்து வீடியோஸ் எடுத்தால் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் மார்னிங்கே நெக்ஸ்ட் டே ஏஞ்சு நாங்கள் ஷூட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் பிளான் பண்ணியிருந்த சாரி எனக்கு ஹைட் வந்து பத்தலை, ஸோ அதனால் லாஸ்ட் மினிட்ல போய் மம்மியோட கபர்ட்லேருந்து ஒரு பிளாக் சாரி வந்து பிக் பண்ணி அப்படியே வந்து ஷூட்டுக்கு கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் ஏற்காடு அடிவாரம் போய் கொஞ்சம் ஷூட் பண்ணோம், அதுக்கப்புறமா அப்படியே ஒரு காஃபி ஷாப் வந்துட்டு அங்கேயும் கொஞ்சம் ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஈவினிங் அப்புறம் ஐஷுவோட கொலாப் ஷூட்க்கு அப்படியே ரெடி ஆனோம். ஐஷுவே வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் கூட, ஸோ அவள் மேக்கப் பண்ணிட்டு
வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க டிசைன் பண்ண பிளவுஸ் அண்ட் சாரீ எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அவங்களோட ஸ்டோர்லேருந்து. ஸோ எல்லாம் வச்சு நாங்கள் திரும்ப அந்த டெம்பிளுக்கு போய் ஒரு ஷூட் பண்ணோம். ஷூட் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாகனையும் கூப்பிட்டுட்டு டின்னர் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஐஷோ அம்மாவும் வந்திருந்தாங்க இந்த ஷூட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஷூட்டுக்கெல்லாம். ஸோ ஆண்டி, ஐஷோ, நான், வான், நவீன் எல்லாம் சேர்ந்து திரும்ப வந்து நைட் டின்னருக்கு போனோம், பராசக்திக்கு போனோம். ஆக்சுவலாக இதுவரை நான் போய் ரெஸ்டாரண்ட்டில் பராசக்தி சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப பாப்புலரான, ரொம்ப வருஷமாக சேலமில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட். பட் ஆனால் வந்து யூஸ்வலி பார்சல் தான் வாங்கிட்டு வருவோம், தம்பி இல்லை யாராவது வாங்கிட்டு வந்து தருவாங்க, அப்படியே நாங்கள் வந்து வீட்டில் சாப்பிட்ருவோம். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் போய் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டு, வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா வந்து கல் தோசை, பரோட்டா, கிரேவி, சில்லி சிக்கன், கலக்கி எல்லாமே சாப்பிட்டோம். அண்ட் வானும் வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணான். அவங்க கலர்லாம் யூஸ் பண்ணாமல் எல்லா ஃபுட்டுமே உங்களுக்கு ரொம்ப வீட்டில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டோட ரொம்ப ஹோம்லியாக இருந்தது. அதனால் வானும் நல்லா என்ஜாய் பண்ணதை பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் கடைசியாக ஒரு கோலி சூடா வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நைட்டை வந்து வைண்டப் பண்ணிட்டோம். பிளான் பண்ண மாதிரி தட்டுவடை செட்டு சாப்பிட முடியல, பட் ஆனால் இந்த ரெண்டு டேவுமே சூப்பராக போச்சு, நல்லா ஃபன் பண்ணோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள், எதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.